கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தில் பத்து லட்சம் ரூபாய் கேட்டு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டில் விடுத்த திமுகவினர் உடற்பயிற்சி கூடத்தை அடித்து நொறுக்கி அட்டுழியத்தில் ஈடுபட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுகொள்ளியூர் கிராமத்தைச் சேர்ந்த முனிசாமி என்பவரும் இவரது உறவினர் சுப்பிரமணியன் என்பவரும் இணைந்து வானாபுரம் பகுதியில் இருபது சென் நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது சுப்பிரமணியன் அனுமதியுடன் நிலத்தின் முன்பகுதியில் கட்டிடம் கட்டி கடந்த ஆறு ஆண்டுகளாக முனிசாமி உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் நிலத்தின் முன்பகுதியை தனக்கு வழங்குமாறு சுப்பிரமணியன் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக காவல் நிலையத்தில் முனிசாமி புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் திமுக பிரமுகர்களான ஐயனார் விஜயகுமார் கதிர்வேல் ஆகியோருடன் சுப்பிரமணியன் மீண்டும் முனிசாமியின் உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதுடன் பத்து லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் ஆனால் அதனை தர மறுத்ததால் உடற்பயிற்சி கூடத்தை அடித்து நொறுக்கியதாகவும் முனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கட்டப்பஞ்சது பண்ணி என்னைக்கிட்ட பத்து லட்சம் படம் கேட்டாங்க நான் கொடுக்க மாறுத்துட்டேன் இவங்கள யாரு இவங்கெல்லாம் வந்து திமுகவை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து கடினமாக பேசுனாங்க உன்னை கொலை கொலை பண்ணிடுவேன் உன்னை வந்து உன் குடும்பத்தை அழிச்சுடுவேன் உன்னை பார்க்குறோம் பாரு சீக்கிரம் பாரு அப்படின்ற மாதிரிலாம் மேட்டிகிட்டு இருந்தாங்க என்ன என் மனைவி அடித்து தள்ளி அடித்து என் வண்டியை கீழே தள்ளி என்னை வந்து இது மாதிரி பண்ணாங்க ஐயா நானும் டேஸில் மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம்